வணக்கம் நேர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி அப்படிங்கிற முக்கியவேர்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் அதாவது இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற இந்த அரசியல் கட்டமைப்பு காலங்காலமாக எத்தனையோ நாடுகளில் அது வந்து ஒரு விசித்திரமான சுவாரஸ்யமான தலைவர்களை இது வந்து அப்பப்போ நமக்கு காண்பிச்சிருக்கு மக்களும் கூட அப்படித்தான் அவங்களுக்கு வந்து கொள்கைகள் அப்புறம் அவங்களோட ஜாதி மதம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போக அந்த அவங்களுடைய பிரச்சனைகளை வழிநடத்தி தீர்வு காணக்கூடிய அந்த தலைவர் யார் அப்படிங்கிறது அவங்க கண்கள் எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருந்திருக்கிறது இட்ஸ் லெஸ் அபவுட் ஐடியாலஜி அபவுட் கரிர் லீடர் உலகம் ஃபுல்லாக இந்த தேர்தல் முறையில் ஜெயிச்சி வந்தவர் தான் அபர்ஹாம் லிங்கன் அதே தேர்தல் முறையில் மக்களால் தேர்ந்தெடு தான் ஹிட்லரும் கூட ஸோ ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது எத்தனை விதமான ஒரு கேரக்டர்ஸ் வந்து லீடர்ஸ் ஆக்கியிருக்கு பாருங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது தேர்ந்தெடுக்கும் அதுவா எனக்கு தான் தலைவராக தேர்வு அப்படி அது மக்கள் இப்படி பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஐகானிக் ஸ்டேட்டஸ் உள்ள மக்கள் தான் லீடர்ஸ் ஆயிருக்காங்க முதறிஞர் ராஜாஜி கர்ம வீரர் காமராஜ் கலைஞர் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா அவர்கள் அது வழியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நிற்கும் போது வரலாறு ஒரு வெற்றிடம் தெரிகிறது எல்லோருக்கும் தெரியும் இப்போது வரப்போ ஒரு எலெக்ஷனில் அந்த வெற்றிடத்தில் இந்த டெமாக்ரிசல் இஸ் இட் கோயிங் டு த்ரோ நியூ கேரக்டர்ஸ் அஸ் லீடியூர்ஸ் யார் தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று மக்கள் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது அவங்களுக்கு ஒருத்தர் தெரியும் ஆனால் நிறைய பேர் அவங்களுடைய அந்த அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சொல்கிறாங்க நிகம அவர் பார்க்கப்படும் முன்னால் பாரத பிரதமர் நரசிம்ம ராவ் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து நம்ம சைலன்ஸ் சும்மாருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் எப்படியும் வாய்த்தாருக போறது இல்லை அதே மாதிரி இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி நம்மளும் இருக்க போறார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர்கிட்ட ஒரு ஒரு அதீதமான ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு என்னதுன்னு அவர்கிட்ட நாங்கள் இடக்கு மடக்காக கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது எனக்கு இடக்கு மடக்கான கேள்விகளுக்கு அழகழகாக பதில் சொல்லி பிரசித்தி பெற்ற அதற்காக பெயர் பெற்ற பிறவர் எனக்கு தெரிந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கூல் ஒரு யதார்த்தமான தலைவர் இல்லை என்றே சொல்ல வேண்டும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம் என்று சொல்லவா வேண்டும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் நீங்க தான் என்ன தொடர்ந்து இப்ப கேள்வி கணைகள தாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் யூகி சேதுங்கிறதுனா இல்ல யூகிங்கிறது என்ன எனக்கு உங்க அப்பா பேரா இல்லை எனக்கு அது யோசிப்போம் உங்க பேர் ஒரு அந்த ஒரு பெளியாக தெரியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் பாருங்கள் யூ ப்ரூவிங் தட் யூ ஆர் எந்த வித ஒரு ஒரு பெரிய சலனமே இல்லை ஜஸ்ட் லைக் திட் என்ன நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ரொம்ப அழகான ஒரு கேள்வி நானும் உங்களை மாதிரியே காரன் தான் ஊத்துக்காடு அப்படிங்கிறது ஊவும் கிருஷ்ணன் என்ற எங்கள் அப்பா பேருக்கு கிருஷ்ணனும் அங்கே எங்கள் ஊரில் குலதெய்வம் கிருஷ்ணர் காலையின் நறுதுன்னு சேத்துராமன் என்பது தான் இயற்பெயர் நான் காலேஜில் படிக்கும்போது சேத்துராமன் பார்த்தா டெலிஃபோன் டெலிவரி இருபதாயிரம் பேர் சேத்துராமன் வேறு கேள்வி பண்ணுவானுங்க சரி இப்படியே வச்சா சரி சொல்லிட்டு யூகின் முதல்ல பேர் வச்சுன்னா நீங்கள உங்க உங்கள் 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 அது வந்து மதி யூகி அப்படின்னு சொல்லிட்டு தனாரி தனாலிராமன் பீர்பல் போல் ஒரு அறிவார்ந்த ஒரு கோமாளி அவர் உதயனனுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடியவர் சோ பேரை முதல்ல வச்சுட்டு ஐ ஸ்டார்ட் அவர் ஒர்க்கிங் பேக்வேர்ட்ஸ் அவனுடைய ஒரு சுருக்கமான யூகி யூகி அது யூகின்னு சொல்றோம் நம்ம யூகின்னு சொல்றீங்க ஆமா சார் டூ இன் ஒன் இது ஊத்துக்காடு கிருஷ்ணன் தான் யூகியும் அதாவது சார் நான் நடித்த பஞ்சதந்திரத்துல நாகேஷ் அவர்கள் கமல்ஹாசனை பார்த்து சரமாரியாக கேள்வியெல்லாம் கேட்பார் அது கமல் வந்து போய் சொல்லுவார் மாமா கேள்வி கேட்குறது ரொம்ப செலவு மாமா ஆனால் பதில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வார் உங்கள்கிட்ட அப்படியே ரிவர்ஸு பதில் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு தான் கேள்வி கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு நிலமை முத முதல்ல ஒரு அரசியல் தலைவர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களை வந்து கடினமான கேள்வி கேட்டு மடக்கி ஒரு சோகப்படுத்துவது புண்படுத்துவது என்பது நடக்காத காரியம் அப்படிங்கிறது பரவலாக பரவின ஒரு விஷயமாக இருக்குது அதில் என்ன யோசிக்கிறேன்னா பிஃபோர் டிடிவி தினகரன் ஆஃப்டர் டிடிவி தினகரன் அப்படிங்கிற இந்த மக்களிடையே சென்றடைய என்ன யுக்திகள் என்னமான பரிபாஷை பேச வேண்டும் என்பதிலே உங்களிடமிருந்து புதிய ஒரு ஒரு சகாப்தம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மக்களுக்கு தெரியும் யார் நல்லவர் யார் கெட்டவர் தெரியும் இப்படி பேசினாலும் ஆஃப் பண்ணிடுறோம் தி வா பீப்புள்ஸ் வோட் பேங்க் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு வார்த்தைகள் அடங்கக்கூடிய மக்களையும் அவனுக்கு பிடிக்கல ஓரளவுக்கு விஜயகாந்த் யதார்த்தமாக கோபத்தை வெளிப்படுத்துனார் அப்படின்னாலே போறோம் ஓ இந்த நிஜமா கோபறான்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு பிகாஸ் இஸ் லைக் அஸ் ஷேர்ஸ் மை ஆங்கர் அப்படின்னு அவங்க தோணுது நீங்க ஒரு படி அடுத்த கட்டம் போய் என்ன பண்றீங்கன்னா அதான் அவன் அப்படிதான் கோச்சிக்கும் இவன் இப்படித்தான் சிரிப்பான் இவ இப்படி தான் எடம் கொடுப்பா கேள்வி கேட்பான் எதையும் எந்த விதமான சலனமும் அடையாமல் வாட் இஸ்ங்கிறது விஜயகாந்தனுடைய ஒரு அற்றைக்காக இருந்தாலும் வாட் ஆட் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்ககிட்ட இன்றைக்கி வந்து டிடிபி பதில்கள் அப்படின்னு இந்த இதில் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் நிருபர்கள் வந்து உங்கள்கிட்ட ஆவலாக சில கேள்விகள் கேட்கணும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ஒத்தராக நம்ம பார்க்கலாம் எனக்கு அவங்க கேள்வி கேட்கதோடு உங்களோட பதில்கள் என்ன அப்படி இன்ட்ரெஸ்டடாக இருக்குது முதல்ல வந்து கேஆர் தமிழ்மணி அப்படின்னு வழக்கறிஞர் அவர் உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றாரு பார்க்கலாம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒருவரான கேஆர் தமிழ்மணி என்கிற நான் பொது வாழ்க்கையில் இருக்கிற உங்களிடம் சில கேள்விகள் கேட்பது பொருத்தம் என நினைக்கிறேன் பதில் சொல்வீர்கள் என்ற ஆவலோடும் நம்பிக்கையோடும் கேள்விகளை கேட்கிறேன் ஒன்று உங்களை இரண்டாண்டு காலமாக தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிற லட்சக்கணக்கானோரில் நானும் ஒருவன் நான் கேட்க விளைவதெல்லாம் நீங்கள் பேசுகிற போதெல்லாம் கேட்போரை சிரித்து சிரித்து சிறையிடுகிறீர்களே அது உங்கள் இயல்பா அல்லது அரசியல் யுக்தியா அதனுடைய சுவாபத்தான தவிர ஏதோ யுக்தியெலாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய அவுட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் ஒரு ஃபேமிலி தேர் ஆர் சோ மெனி பீப்புள் பெரிய காந்தன் மன்னார்குடினாலே சஃபிக்ஸோட பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் தாண்டி 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 இந்த இந்த கோல் போடுற மாதிரி ஃபுட்பால் இருக்குது கரெக்டாக உங்களை மாத்திரம் நீங்கள் முன்னணி ஆல் ஆஃப் த மாதிரி இருக்கலி கேபிள் பட் உங்களை மாத்திரம் அந்த அந்த ம கோயிலில் யானை மாலை போட்டுருந்தோம் அந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கான காரணங்களும் எத்திங் எவ்ரிபடி ரைட் ஃபார் மேடம் அப்புறம் உங்கள் சித்தி எல்லாருமே அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அதான் மக்களும் இப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு இப்போ அடுத்தது கோலாகல ஸ்ரீனிவாஸ் அந்த கோலாகலங்கிறது உங்களுக்கு அசோசியேட்டான ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம் அவர் உங்கள்கிட்ட கேள்வி வச்சு ஒன்று நீங்கள் வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அண்ணாதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க இதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரி திமுக ஸோ எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் எதிரியாக கருதப்படும் திமுகவுக்கு இந்த விதத்தில் மறைமுக உதவி செய்வதன் மூலம் உங்களை திமுகவின் பி டீம் என்று மதிப்பீடு செய்தால் அதில் என்ன தவறு இருக்க முடியும் அதை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்கள் இவர் பேசுகிறப்ப இவர் பிஜேபியுடைய பி டீம் மாதிரி பேசுகிறாரு ஏன்னா ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் ஆர்கே நகரில் இதே தான் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் நோட் போட்டி போட்ட கட்சி இவர் வந்து ஓட்டை பிரிச்சிருவார் திமுக கள்ளத்தனமாக கூட்டணி வச்சுருக்காங்க பேசுகிறாங்க அது இல்லைங்கிறது புரிவாயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக தான் டெபாசிட் போயிட்டு அதே மாதிரி தான் அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் முப்பது ஆண்டுகள் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தில் நீங்கள் போய் தலையிட்டு பன்னீர்செல்வத்தை போய் தியானம் இருக்க சொல்கிறீங்க இந்த கட்சியை உடைக்கிறீங்க இந்த கட்சியை உங்கள் கைப்பா பொம்மையாக மாற்றுறீங்க நீங்கள் உட்காரனா உட்காரணும் எந்திரிக்கினா எந்திரிக்கணுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அடிப்படையில் ஆள் கிடையாது டிடிவி தினகரன் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் டிடிவி தினகரன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு அவர் வழியில் செல்பவன் என்றைக்கும் புரட்சித் தலைவரும் அம்மாவும் எதிரியாக அரசியல் ரீதியாக எதிரியாக பாவித்த அந்த கட்சிக்கு எங்களால் என்றைக்கும் பலன் வளர்ந்து விடாது நீங்கள் சொல்கிறதே ஒரு தவறான லாஜிக் இப்போ காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து சதவீதம் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கியே இருக்கலாம் அங்கே சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் கூட்டணி இருக்குது காங்கிரஸ் தனித்தனிக்கிது அப்போனா காங்கிரஸ் பெயர் வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தமாக அது பிஜேபியோட பி டைம்னு சொல்லுவாங்களா சும்மா இவங்க தமிழ்நாட்டில் இவங்க எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவங்க இந்த மக்கள் வெறுக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க இந்த கூட்டணியே தான் எனக்கு பெரிய பலம் தந்திருக்கு இவங்க சேர்ந்திருக்க கூட்டணி இருக்க இந்த மெகா கூட்டணி அன்புமணி வார்த்தையில் சொல்லணும்னா மானங்கட்ட கூட்டணி ஒரு கட்சி ஒரு க கூட்டணிகள் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் வெற்றி தோல்வி தெரியும் கூட்டணி அமைத்த அன்றே தோல்வியடைந்த ஒரு கூட்டணியாக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நாங்கள் இன்னொருத்தருக்கு பிடிஎம் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு கோயப்பல் ஸ்டைலில் இவங்க கருத்துக்களை திரிக்க பார்க்குறாங்க அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்போடு இருக்காங்க நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு இங்கே இடம் தர மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது உங்கக்கிட்ட கேள்வி கேட்க ஆசைப்படுபவர் வந்து சுப்பிரமணி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மெட்ரோ திரு தினக்கரன் அவர்கள் இளைஞர் மற்ற அரசியல் தலைவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இளைஞர் அவர்கள் பின்னால் நல்ல ஒரு சப்போர்ட் பேஸ்ன்னு சொல்லுவோம்ல நிறைய இருக்குது ஆனால் வெகுஜன மத்தியில் ஒரு எண்ணம் ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது என்னென்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்களால் மட்டுமே நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக உருவாகி கொண்டு இது வந்து ஜாதி மற்றும் பகுதி மதம் கடந்து மற்ற மக்கள் மத்தியில் அவர்கள் மனதில் இடம் பிடிக்க உங்களிடம் உள்ள திட்டம் என்ன எல்லா ஜாதிக்கும் பொதுவான இயக்கத்தான் அம்பா மக்கள் முன்னேற்ற கழகம் இதில் புதுசாக ஒன்றும் போய் நாங்கள் திட்டம் போட்டு மற்றவர்களை கவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எங்கள் பார்ட்டியில் எல்லா மதம் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த பகுதியில் அதிகமாக வசிப்பவர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் அது அவருக்கே தெரியும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கே ஒசூர் வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் அந்தந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலராக இருக்கவங்க ஒன்றிய செயலாளர்களாக இருக்கிறவங்க நிர்வாகிகளாக இருக்க அந்தந்த சமுதாயத்தில் உள்ளவங்க தான் இருப்பாங்க இவர் சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிறது குறிப்பாக அந்த தென் மண்டலத்தை சொல்கிறாங்க அது வந்து புரட்சித்தலைவரின் கோட்டை என்பதை எல்லோரும் மறந்துட்டாங்க ஏன்னா புரட்சித்தலைவர் போட்டிக்கிட்டதே அருப்புக்கோட்டை ஆண்டிப்பட்டி மதுரை மேற்கில் தான் அதுமாதிரி அம்மாவங்க போடியில் நின்று வெற்றி பெற்றாங்க என்னையும் அம்மாங்க போய் நிறுத்துறது இந்த ஜாதி அடிப்படையான காரணம் இல்லை அவர் சேடப்பட்டி முத்தையாக தொண்ணூற்றொம்பது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பில் அவர் சரியாக அவர் செய்யலைங்கிற காரணத்தினால அவருக்கு சீட்டு கொடுக்காமல் எனக்கு கொடுத்தாங்க நீ ரொம்ப பாருங்கள் இவ்வளோ மரியாதையை பேசுங்க ஓட்டில் தூக்கி மறந்து போயிட்டார் அவர் அது அழகாக சரியாக செய்யல அது வந்து அது எதுக்கு நம்ம ஒரு வயசில் முப்பது வயசு சொல்லுங்க அதேமாரி இருக்கிறப்ப எங்கள் இயக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்கள இவங்க வந்து எனக்காக தியாகம் பண்ணியிருக்காங்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் நான்லாம் அந்த சமுதாயத்தை பற்றி பேச கூச்சப்படுறவன் இருந்தாலும் சொல்கிறேன் அவர் நல்ல கேள்வி கேட்டார் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க எல்லா பகுதியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க எங்கள் இயக்கம் எல்லா பகுதியிலையும் வளர்ந்துருக்கு தலைவர் காலத்திலிருந்தும் அம்மாவர்கள் காலத்திலும் எங்கெல்லாம் அந்த இயக்கம் பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டோடு இருந்துச்சோ அங்கே தான் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது இப்போ குறிப்பாக அவர் சொல்கிற அந்த மதுரை ரீஜனில் மதுரை தேனி ராம்நாடு விருதுநகர் சிவகங்கை அஞ்சு தொகுதியிலையும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா பலமான கூட்டணி பைல்வான் கட்சின்னு திமுக திண்டுக்கல்லில் ஒரு வேட்பாளரை போட்டு அப்படியே அந்த போல் தாண்டுற மாதிரி தாண்டி திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க சிவகங்கை காங்கிரஸ் தேனி காங்கிரஸ் ராம்நாடு முஸ்லீம் லீக் மதுரை கம்யூனிஸ்ட்டுக்கு விருதுநகர் திருப்பி காங்கிரஸ் அஞ்சு தொகுதியில் மூணு தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துட்டு ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ரீஜனில் மூணு அது வந்து அப்படி ஒட்டி கொடுக்க மாட்டாங்க அது அரசியலில் தவறான ஒரு இதாக இருக்கும் இப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் விலகி போகிறார் கண்ணப்பன் சிவகங்கை ராமநாடயம் ஒரே கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னு இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் அங்கெல்லாம் பண்ணியிருக்கு தேனி சிவகங்கை விருதுநகரை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்க காரணம் அங்கே புரட்சித்தலைவர் காலத்துல இருந்து அது ஏனி முக்கிய கோட்டை அது மாதிரி கொங்கு மண்டலத்துலேயும் பாருங்க நிறைய தொகுதிகளை மற்ற கட்சிகள் கூப்பிட்டு தான் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜாதி தாண்டி புரட்சித்தலைவர் அத இனத்தை சேர்த்தவரா அப்படி கிடையாது எங்கெல்லாம் அஇஅதிமுக புரட்சித்தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலத்துலேயும் ஸ்ட்ராங்கா இருக்கோ இருந்ததோ அங்கெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதா உண்மை அதே மாதிரி திருவாரூர்ல இப்ப வந்து திமுக நிற்கவே பயந்தது உண்மையாதவர் அவர் வச்சுப்பாரு அங்கே வந்து எங்கள் கேண்டிடேட் காமராஜ் என்ன ஒரு இவர் சொல்கிற வார்த்தையில் சொல்கிறன்னா ஜாதியை சேர்ந்தவர் அங்கே வந்து அவங்க ஓட்டுங்கிற ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான் அங்கே போய் நிற்கிறோம் அதெல்லாம் தவறு அது தஞ்சை மாவட்டத்திலலாம் ஜாதி மதம்லாம் பார்க்கவே மாட்டாங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிற ஏரியா அதே மாதிரி தான் எல்லா ஏரியாவும் இருக்கு இவங்க சொல்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நாட்களாக சிலர் சிலரோ சில குழுக்களோ தங்கள் சுயநலத்துக்காக சில பேர் ஜாதி அரசியல் பண்ணுவதற்காக அவங்கெல்லாம் சுயலாபத்துக்காக பிரிவினை உருவாக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கடந்து இப்போ வந்து மக்கள் வந்து எங்கள் இயக்கத்தை த ஏத்துக்கிட்டுருக்காங்க அதுபோல் இந்துக்களும் சிறுபான்மையினமாகிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க இதில் வந்து எங்கள் க எங்கள் கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இருக்காங்கன்றங்கிறது தெரியும் அது பழமை தான் அந்த வாதமே பழமை பழமையான வாதம் அது வந்து சும்மா என் மேலே ஏதாவது ஒரு சொல்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக சேத்த வேலை இது ஒரு இதை சொல்கிறாங்க அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எல்லாம் நான் போய் பிடிச்சி கவர் பண்ணணுங்கிறதுக்கு நான் ஜாதிய தலைவர் கிடையாது நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய தலைவர் அதனால் நாங்கள் பொலிட்டிக்கலாக தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அதனால எல்லா இடங்களையும் எங்கள் கட்சி ஈக்குவலான இருக்குங்கிறது தேர்தலில் தெரியும் துரை கருணா மூத்த அவர் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்த முன்னணியினர் கட்சியிலிருந்து வெளியேறியும் வெளியேற்றப்பட்டும் மாற்று முகாம்களுக்கு செல்கிறார்களே அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன திரு துரை எனக்கு நல்ல நண்பர் யாரையும் வெளியேற்றல அவங்களா வெளியில் போனாங்க திரு செந்தில் பாலாஜி எங்கள் இயக்கத்தில் பதினெட்டு எம்எல்ஏவில் ஒருவராக அவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா ஆளுங்கட்சின் தவறுகளை எதிர்த்து எங்கள் கூட வந்து நின்றார் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு ஈர்ப்பில் அவரே சொல்லியிருக்கார் நான் திமுகவுக்கு போயிட்டேன்னே என்னை பற்றி எந்தவித குற்றச்சாட்டும் அவர் வைக்கல முந்தாளால் போன கலை ராஜன் கூட அவர் போய் இன்னொரு கட்சியில் சேர போயிட்டாருங்கிறது தெரிஞ்சது எங்கள் தொண்டர்கள் அங்கே திருச்சியிலேருந்து சொன்னாங்க இவர் வந்து எங்கள் சங்கம் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காருன்னு சொன்னது நாங்கள் கட்சி விட்டு எடுக்கிறோம் எதுக்காக போனார் அதனால் யாரையும் நீக்கப்படலை அவர் போறாருன்னு தெரிஞ்சது நீக்கிறோம் யாரோ ஒருவரோ ஒரு குழுவோ போகிறதுனால ஒரு இயக்கம் பாதிக்குதுன்னு வச்சுங்க அது இயக்கமே கிடையாது அது தனிநபர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கம்பெனி தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் அம்மாவுடைய தொண்டர்கள் அவருக்கே தெரியும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேல் எங்களோட இருக்காங்க வெளியில போறாங்களா அதனால எங்களுக்கு வந்து பெரிய குளத்தை நிற்கும்போது காளிமுத்து அவர்கள் எதோ சொன்னாங்க அவரு என்ன வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல நான் தொண்ணூத்தி வேட்பாளர் என்ன அப்ப கம்பத்துல நினைக்கிற அவரு அண்ணன் காளிமுத்து வந்து எனக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு கூட்டத்துக்குறார் அப்போதான் அங்க செல்வேந்திரன்னு எங்க கட்சில இருந்து தொண்ணூத்தெட்டுல அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு திமுகவுக்கு போனவர் அவர் தான் அங்க வேட்பாளர் அதனால தமிழ் பேசுவார் காளிமுத்தோட சிசி அவர் அவர் வந்து என்ன வந்து தினகரன் ஒரு துணி அது உடம்புக்கு உருத்தம் நான் வந்து பருத்தி துணியை என்னை அணிந்து கொள்ளுங்கள் தினகரனை போடியில் இறக்கி விட்டால் தேனிக்கு வேலையை தெரியாது அப்படின்னார் நான் சொன்னேன் ஆமாங்க எனக்கு போடியில் இறக்கி விட்டா நான் புதுசு மாதிரி அந்த வேலை தெரிஞ்சுக்கவேன் ஆனால் இங்கே இறக்கி விட்டால் கோபாலபுரம் போயிட மாட்டேனா எனக்கு முகவரி கொடுத்த கட்சியை விட்டு நான் வேற கட்சிக்கு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் பேசினப்ப திமுக பார்த்து கேட்டார் அவர் வந்து உங்களுக்கு வேறு யாருமே கண்டிப்பா கிடைக்கலையாப்பா நாங்க கழடி போட்டதெல்லாம் எடுத்து தலையில சுட்டிக்கிட்டு போறீங்களேன்னு கேட்டார் கழிப்பா பேசுவீங்க சொல்ல அந்த கழட்டி போட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காள்தான் என்ன பண்ணுங்க அதெல்லாம் வந்து அவர் சொல்ல வார்த்தையை சொல்லல தினகரன் டீசென்ட்டா பேசுறாருலாம் சில பேர் சொன்னாங்க அது இல்லை அவர் ஒரு காமெடியா சொன்னார் நாங்கள் கலட்டி போட்டதெல்லாம் எடுத்து நீங்க முண்டாசியா கட்டிட்டு தெரியுறீங்களா உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலான்னு கேட்டார் அதே மாதிரி தான் இப்போ நடக்குது

ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி அவர் வந்து செயல்பாட்டுல தெரியுமா மற்றவர்கள்ட்ட பேசுறது ஏதோ அவரு முடிவெடுக்க முடியாம இன்னைக்கு எனக்கு தினகரனோட முரண்பாடு கிடையாது பிஜேபி எதிர்ப்புல அவர் திமுக தலைவர் தான் பயங்கர வீரமா இருக்காருன்னு சொல்லியா போனேங்கிறாரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு சொல்ல முடியாது சொன்னாரா அடுத்தது வெளியில காலங்க சொன்னாங்கன்னா அவருக்கு ரொம்ப அசிவமா போயிடும் அவர் எதுக்காக போனாரு அவர் அதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி அவர் திமுகவுக்கு போகிறது முடிவு எடுத்துட்டாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அவராக போட்டுன்னு வெயிட் பண்ணோம் அதனால் துரைக்கர்ணா சொன்ன மாதிரி அதனால எங்க இயக்கத்திற்கு எந்த ஒரு பாதிப்பு வராது திரு துரைக்கர்ணாவுக்கு தெரியும் அவர் கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறாரு அடுத்தது வந்து ஐயநாதன் மூத்த பத்திரிகை அவர் சில கேள்வி சார் ஜெயலலிதாவுடைய பெயரை வைத்து கொடியையும் கட்சியினுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் மதுவிலக்கு தொடர்பான எந்த கொள்கையை கடைபிடிப்பீர்கள் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராடி ஆனால் அவர்கள் கடுமையாக ஒடுக்கப்படுகிறார்கள் உங்களது ஆட்சியில் எப்படிப்பட்ட தீர்வை இதற்கு தருவீர்கள் அம்மா அவர்கள் கிளியரா சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலே படிப்படியாக மதுக்கடைகளை மது விலக்கை கொண்டு வருவோன்னு அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் எவ்வளவு படி இருக்கு ஃபர்ஸ்ட் அம்மா கடைகள் மூடினாங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அவங்க கூட இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அடுத்த ஐநூறு கடை மூடப்பட்டது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படியே ஒரு மூவாயிரம் கடைகள் மூடினாங்க ஹைவேல உள்ள கடைகள் ஆனால் இவங்க டெக்னிக்கா அதை ஏதோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இவங்க அதை விரும்ப மாட்டாங்க அதில் என்ன சொன்னால் நாங்கள் புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அதை கூட என்ன ஒரு பத்திரிக்கையாளர் ரொம்ப நக்கலா நீங்கள் அதை மூணு ரூபாய் இருக்கீங்க மிடாஸை கேட்டார் நான் சொன்னேன் மிடாஸில் நான் டைரக்டராவோ ஓனராக இருந்தால் மூட முடியும் யாராக உறவினர்கள் நடத்துகிறதெல்லாம் நாங்கள் மூட முடியும் அதான் நான் படிச்சு காமிக்கிறேன் மது ஆடைகள்லாம் மூடுவோன்னு சொன்னாலே அந்த ஆலையும் அதில் உட்பட்டுறது தானே அப்படின்னு சொன்னேன் அதில் இன்னொன்று இவங்கெல்லாம் நிறைய இப்போ கவர்மெண்ட்லலாம் சொல்லுவாங்க ஃபைனான்சியாரிட்டிலாம் அது வருமானம் தான் இருக்குன்னு அது கிடையாது இப்போ நம்ம இயற்கை வளங்கள் இருக்குது மினரல்ஸ் இருக்குது மைனிங் இருக்குது அதெல்லாம் ப்ரைவேட்டுக்கெல்லாம் கொடுக்காமல் ஒழுங்காக அரசாங்கமே எந்த வித ஊழல் நடவடிக்கையும் இல்லாமல் அது அரசாங்கமே முன்னின்று சரியாக செய்து ஏற்றுமதி செய்தால் நிச்சயம் தமிழ்நாட்டின் தேவைகளை நிதி ஆதாரங்களை நாம் பெருக்க முடியும் அதுதான் உண்மை அடுத்தது ரவீந்திரநாத் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தேசிய நலக்குழு ரெண்டாயிரத்தி பதினேழு மூலமாகவும் நிதி ஆயோக் மூலமாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாகவும் நாடு முழுவதற்கு ஆரம்ப சோதனைகளை தனியார் மயமாக்குவது துணை சுகாதார நிலையங்களை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் என்ற பெயரில் பெயர் மாற்றி அதை கார்பரேட் நிறுவனங்களிடம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலி அடிப்படையில் நடத்தக் கூறுவது அதுபோல் முந்நூறு படுக்கை உள்ள அரசு மருத்துவமனை தனியாருக்கு தனியார் மருத்துவர்களை ஆரம்பிக்க அனுமதிப்பது போன்ற மோசமான செயல்களை செய்து வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை கிடைத்து வருவதை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு பிரதமருடைய காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக செய்து வருகிறது இப்படிப்பட்ட மத்திய அரசுடைய தனியார் மயமாக்கல் தாராள மயமாக்கல் கொள்கை மருத்துவத்தை வியாபாரமாக்குவது கார்ப்பரேட் மயமாக்குவது காவி மயமாக்குவது என்ற இந்த கொள்கையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துறையின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரிலாம் அரசாங்கம் தான் நடத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் பக்கத்து மாநிலம் கேரளாவில் அரசாங்க மருத்துவமனைகள்லாம் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கேயும் டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க பட் மருத்துவமனையெலாம் அந்த ப்ரைவேட் மருத்துவமனை அளவுக்கு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்லை சுகாதாரமாக அதெல்லாம் மாற்றியமைத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு ஈக்குவலான தரத்தில் வந்து நம்ம மருத்துவமனைகளெல்லாம் அரசாங்கம் முழுமூச்சா அதில் அதெல்லாம் சரி செஞ்சாலே போதும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் பாதி ஹாஸ்பிட்டல் போது ஏதோ ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் அந்த ரோட்டில் வந்து வேன் போட்டுருக்கு போர்டு போன இன்னும் திரும்பி வரலன்ற மாதிரி ஸோ அந்த இவங்க தட்டி கழிக்கிறது அப்படிங்கிறது இப்போ என்னென்னா இப்போ எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் வேறு கால்ட்டு போனால் அப்போ வந்து கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் வாங்குற பணத்தை என்ன பண்ணுது அப்படிங்கிறதாவது நான் ஜெயிச்சா வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மட்டை போடுறேன்ற மாதிரி ஸோ அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஆமாம் இது அரசாங்கம் தான் நடத்தியா அடுத்தது வந்து ராஜசேகர் அட்வொகேட் நீங்கள் இவ்வளோ குயிக்காக யு ஆர் நாட் அன் ஆக்டர் ஆர் நாட் அ செலிப்ரிட்டி நீங்கள் ரெண்டு டேர்ம் லோக்சபா ராஜ்யசபா எம்பியாக இருந்தீங்க அப்புறமா யூ ஆர் இந்த பேக் க்ரௌண்ட் ஆஃப் மறைந்த அம்மா சிஎம் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் எப்படி இவ்வளோ இவ்வளோ பெரிய வளர்ச்சி உண்மையிலே ஐ எம் ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் அம்யூஸ்ட் த வே யூ ஆர் க்ரோயிங் எப்படி அது என்ன ட்ரிக் ஆஃப் த ட்ரேடுன்னா நீங்கள் வளர்ந்ததுக்கு இவ்வளோ வேகமாக மக்கள்கிட்ட இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போய் ரீச் ஆனீங்களே அதோடைய ரகசியத்தை மக்களுக்கும் எனக்கும் சொல்லுங்கள் உடனே உறுப்பினர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவார் நினைக்கிறேன் ட்ரிக் ஆஃப் த ட்ரேட்லாம் கிடையாது அவரே சொல்லிட்டார் ரகசியம் தான் அது ஒன்றும் இல்லை அம்மாவுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு காரணமே தவிர இப்போ என்னுடைய முயற்சிங்கிறது எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்னுடைய இயல்பு வேற அவங்களுக்கு பிடிச்ச இவர் சொல்கிற மாதிரி இந்த வளர்ச்சியை கொடுத்துருக்கலாம் அடுத்தது ராமகிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளர் இப்போ வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் அமைப்பிற்கு தேசிய கட்சின்னு அங்கீகரிக்கப்பட்ட எந்த கட்சிகளோடும் உங்களுக்கு உடன்பாடு இல்லை தொகுதி உடன்பாடு இல்லை அந்த சூழலில் மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டுப்பட வேண்டும் பிரதமர் தேர்வில் உங்கள் அமைப்பிற்கு என்ன மாதிரியான பங்கு இருக்க முடியும் இப்போ தேசிய கட்சிகளான காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி என் கம்யூனிஸ்டும் சரி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க இப்போ காங்கிரஸ் தொடர்ந்து பத்து வருஷம் முன்பை கூட விட்டுருங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்துச்சு இந்த காவிரி பிரச்சனையில் என்ன தெரிவு சொன்னாங்க இப்போ பிஜேபி அஞ்சு வருஷமாக இருக்காங்க என்ன செய்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க ஏன்னா அவங்க தேசிய கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதான் உண்மை எதார்த்தம் தான் இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ ஈவன் கம்யூனிஸ்ட்டுக்கோ பெரிய செல்வாக்கு இல்லை அவங்க ஆட்சி செய்கிறது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிறாங்க இல்லை காங்கிரஸ் அங்கே ஆட்சி செய்யும் அங்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து போட்டிடுறாங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்காங்க இப்போ பெரியார் அணை விஷயம்னு வர்றப்ப அதில் காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்ட்டும் சரி தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு க கேரளாவில் ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க காவிரி பிரச்சனையில் பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி ஒரு மாதிரி எங்களுக்கு காவிரி பிரச்சனையில் ஆணையமைக்கணும்னு சத்தம் போடுவாங்க அவங்க அங்கே முடியாதுமாங்க பார்லிமெண்ட்லேயே இதை நம்ம பார்த்துருக்கோம் நாங்களாம் எம்பியாக இருந்தப்போ அதனால தான் தேசிய கட்சிகளால் எந்த பலனில்லைங்கிறத மக்கள் தெரிஞ்சிட்டாங்க முன்னெல்லாம் எந்த கட்சியோடைய பிரதம வேட்பாளர் யார் அவங்களோட யார் கூட்டணி இருக்கா பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா வர்றப்ப கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் வாக்களித்த காலம்லாம் உண்டு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நம்ம தமிழ்நாடு உரிமைகள் நிறையா நம்ம போகுது குறிப்பாக நம்ம ஜீவாதார பிரச்சனைகள் ஒன்றான காவிரி சூலையே மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அம்மா வந்து போராடி சட்ட போராட்ட நடத்தி தான் தீர்வு கண்டாங்களே தவிர அந்த கூட்டணியால் ஒன்றும் நடக்கலைங்கிறது தெரிஞ்சதுனால தான் அம்மாவும் தனியாக நின்னாங்க உங்களுக்கு தெரியும் அதில் வந்து மக்கள் அவர்களுக்கு தானே வாக்களித்தாங்க அம்மா ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறது இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு அதிகபட்சம் நாற்பது தான் ஜெயிக்க முடியுங்கிறது தெரியும் எப்படி இப்போ யூபிலெலாம் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளோட மாநில கட்சிகள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா அவங்க தான் மாநில உரிமைகளை தர முடியும் என்கிற யதார்த்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிற தான் தேசிய கட்சிகள் தேவையில்லை என்கிற நிலையில் மக்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் கூட்டணி வைக்கல நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இப்போ இப்போ ஆட்சியில் இருக்கிற பிஜேபி நிச்சயம் ஆட்சிக்கு வராது இன்னும் சொல்ல போனால் மத்தியில் எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது என்பது உண்மை இதை தேர்தல் முடிஞ்சு பார்க்க போகிறீங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாண்டிச்சேரி சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இதில் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்குகிறார்களோ அவர்கள் தான் பாரத பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்கங்கிறது தான் உண்மை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்பொழுது நம்ம ஸ்டேட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்போ கூட சில பேர் கேட்டாங்க பிஜேபிக்கு கொடுப்பீங்களான்னு அது எந்த ஒரு காலத்துலையும் நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ காங்கிரஸுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க நான் அப்ப சொன்ன செக்குலர் பார்ட்டினா காங்கிரஸ் மாத்திரம் இல்லை மம்தா பானர்ஜியும் இருக்காங்க அங்கே அகிலேஷ் யாதவும் இருக்கார் அவங்க மாயாவதி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன் அடுத்தது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர் கேள்வி பள்ளி கல்வியில எவ்வளவு செலவு செய்யறோன்றத முக்கியம் இன்புட் தான் எல்லோருக்கும் கல்வியை பரவலாக கொடுக்கணும் எல்லோருக்கும் கல்வியை சமமா கொடுக்கணும் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் தொடக்க பள்ளியில் ஐந்து ஆசிரியர் குறைந்தபட்சம் இருக்கணும் தொடக்க பள்ளியில் ஒரு விளையாட்டு டீச்சர் இருக்கணும் தொடக்க பள்ளியில் ஒரு இசை ஆசிரியர் இருக்கணும் இதையெல்லாம் இல்லாத பள்ளிகள் மொத்தத்தில் முப்பது பேர் தான் இருக்காங்க நாற்பது பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க இதை ஐந்து ஆசிரியர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றாக மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா பலவீனமான பள்ளிகளை அடையாளம் கண்டு அதையெல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு இதற்கு தகுந்தாற்போல் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க கல்வியில் மாவட்ட அளவில் இருக்கின்ற தொடக்க கல்வி அலுவலர் பதவியே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படி என்றால் தொடக்க கல்வி மேலும் மேலும் பலவீனமாகுது தொடக்க கல்வி பலவீனமானால் கல்வியை எப்படி பரவலாக்குவது எனவே ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி இருப்பது என்பது எந்த அளவிற்கு கல்வி உரிமை காப்பாற்றும் அது இல்லை என்றால் அது கல்வி மறுக்கின்ற செயலாக மாறாதா இந்த சூழல்ல இத்தகைய மக்கள் விரோதமான ஒரு கல்வி கொள்கைகளை எதிர்த்து இதுவரைக்கும் என்ன களமாடி இருக்கோம் இனி எதிர்காலத்தில் இப்படி நிகழாமல் அருகமை அமைப்பில் தாய்மொழி வழியில் பொதுப்பள்ளி முறைமையில் கல்வி உரிமையை வழங்குவதற்கு அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏன்னா இந்த பிஜேபி ரேங்கல் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு என்ன சொன்னேன் எல்லாம் ஒன்றா அவங்க ஒரே இடத்துல நம்ம டைம் மிச்சவங்கன்ற மாதிரி வாத்தியார்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கூலுக்கு தேடி போகிறது பதிலாக மாணவர்கள்லாம் ஒரே இடத்துல வர வச்சுட்டா வாத்தியார்கள் நகர வேண்டான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லை இல்லை பிஜேபி மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது உண்மைங்கிறத அவங்க புரு பண்ணுறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மேலே அவங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் வந்து திரு மோடி அவர்களுக்கு இருக்குங்கிறது உண்மைங்கிற நம்புகிற அளவுக்கு தான் அவருக்கு செயல்பாடு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் படித்த எத்தனையோ டாக்டர்கள் ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தில் ப்ளஸ் டூ சிஸ்டர் நம்ம சிலபஸில் படித்தவங்க உலக புகழ் பெற்ற மருத்துவர்கள் அவரைக்கும் வரைக்கும் இருக்காங்க இங்கேயும் எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் இந்த சிஸ்டர் படித்து வந்தாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட வேணாம் ஏன்னால் கிராமப்புற மாணவ மாணவியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர்கள் நலன் கருதி ஏன்னா டவுனில் உள்ளவங்களுக்கு கோச்சிங் சென்டர் போக முடியும் கிராமத்தில் போக முடியாது அந்த தரமாக இருக்காதுங்கிறதுனால தான் கவுன்சிலிங் முறையிலே சேர்த்தாங்க நீட் தேர்வுன்னு கொண்டு வந்து ம மருத்துவக் கல்லூரிக்கு போகிறத தடுத்தாங்க மாநில உரிமைகளை அதில் சமூக நீதி பாதிக்கப்படுது அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு பாது பாதிக்கப்படுது இங்கே வந்து ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்த அந்த கிராமப்புற மாணவி அனிதா போன்றவர் கூட மெடிக்கல் காலேஜில் சேர முடியாமல் தங்களை கொள்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை குறிவைத்து விவசாயத்தை அழிக்க வேணும்னு தாக்குதல் நடக்குது எங்கள் பூமிக்கு கீழே என்ன சொல்கிறாங்க டெல்டா பகுதி நம்ம காவேரி படை மாவட்டங்களில் கீழே கறி இருக்குது நிலக்கறி பெட்ரோல் இருக்குது மீத்தன் எடுக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பல பன்னாட்டுக்கு நிறுவனங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க எங்கே வேணாலும் டெஸ்ட் பண்ணேன் தான் ஓஎன்ஜிசி ஐடியில் கொடுத்து வந்தப்போ மக்களுக்கு தெரியல அதில் வேலை கிடைக்குதுன்னு சொன்னாங்க அங்கே நிலத்தடி நீர்லாம் எங்கள் சைடு இப்போ உப்பு தண்ணி ஆகிட்டு இதுதான் உண்மை அதே மாதிரி விவசாயத்தை வச்சு ஒழிக்கிறாங்க அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் வந்து இந்தியாவில் சிறந்த மாநிலங்கள் ஒன்றாக இருக்குது பேசிக்காக அவர் சொல்கிற மாதிரி தொடக்கப்பள்ளி கல்விங்கிறது எல்லாருமே சிட்டியில் படிக்கிறதில்ல ஒரு கோடி பேர் வேணால் சிட்டியில் இருக்கோம் நம்ம பாக்கி கிராமங்களில் தான் இருக்காங்க தொடக்க கல்வி தான் பேசிக் அதையே வந்து ஒரு பள்ளியில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னு மூணு கிலோமீட்டரில் போய் படிங்க நாலு மணி கிலோமீட்டரில் படிங்கன்னு படிங்கன்னு சொல்லி அவங்களுடைய இன்னொன்று தமிழ்நாடுங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே வளர மக்கள் இருக்கிற மாநிலம் இங்கே இதுக்காக தான் அது குறிப்பாக பெண் குழந்தைகள்லாம் படிக்கணும் அவங்களெல்லாம் படிக்க வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் மதிய உணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார் அம்மா வந்து சைக்கிள் கொடுக்குற திட்டம் இலவச பஸ் பாஸ் என்னென்னமோ கொண்டு வராங்க லேப்டாப் வரைக்கும் பள்ளிக்கு மாணவர்கள் செஞ்சிடணும் ட்ராப் அவுட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் அறிவிச்சிட்ருந்தது போக இப்போ எல்லாத்தையும் அங்கே ஒவ்வொருக்கு ஸ்கூலில் மாணவர்கள் கம்மியாக இருக்காங்கன்னு எல்லாத்தையும் ஸ்கூலில் டவுனுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போன்னு சொன்னால் எங்கே போக போகிறாங்க இதெல்லாம் வந்து இது இன்னும் ஒரு ஒரு மே இருபத்தி மூணோட இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அதை தொடர்ந்து இங்கே சட்டமன்ற நான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது அதில் நிச்சயம் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அவங்க எட்டு தொகுதியில் ஜெயிக்கலன்னா அந்த ஆட்சி தானாகவே முடிவுக்கு வந்துடும் அதனால் மக்கள் விரும்புகிற மாற்றம் வரும் மாற்றம் வந்ததும் உங்கள் போன்ற கல்வியாளர்கள் பல்துறை வல்லுநர்கள் உண்மையான கருத்துக்களை கேட்டு அதன்படி அரசாங்கம் எல்லாவற்றையும் செயல்படுத்தும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்போங்கிறத சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த நீட்டுக்கிட்டின் மூக்கை நீட்ட முடியாது அது இருந்து இதே துல்லாம் அவர் சில கேள்விகளை வைக்கிறார் அகிலேந்திய அதிமுகவாக இருக்கும் பொழுது தமிழகம் தாண்டிய நிலையிலே கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற இடங்களிலே அதிமுகவுக்கு கிளைகள் இருந்தது இப்பொழுது உங்களுடைய கட்சியினுடைய கிளைகளும் புகழேந்தி போன்றவர்கள் மூலமாக கர்நாடகம் அதேபோன்று மகாராஷ்டிரம் போன்ற இடங்களில் இருப்பதாக அறிகின்றோம் தமிழகத்திலே நீங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியையும் அதேபோன்று பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் உள்ளிட்ட இந்திய மக்கள் எதிர்க்கக்கூடிய இன்றைய பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பெரிய அளவிலே வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியை நீங்கள் ஏன் அந்தந்த மாநிலங்களில் உள்ள உங்களுக்கு அமமுக மூலமாக ஆதரிக்க கூடாது அப்படி ஆதரித்தால் நிச்சயமாக மக்கள் நீங்கள் ஏதோ ஒரு பிரதமர் வேட்பாளரை ஆதரிக்கிறீர்கள் என்ற நிலையிலே உங்களுக்கு ஆதரவு பெருக வாய்ப்புள்ளதே அதை செய்வீர்களா சொல்ற மாதிரி ராகுல் காந்தியே இன்னும் வந்து பிரதம வேட்பாளராக இன்னும் அறிவிக்கப்படலை காங்கிரஸே அறிவிக்கலை ஒன்றும் அவர் கரெக்டாக சொல்கிறார் நிறைய பேர் கேள்விக்கு நீங்கள் பிஜேபி ஸ்ட்ராங்காக எதுக்குறீங்கன்னு அவர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவரே சொல்கிறாரு நான் தான் முன்னாடியே சொன்னேன் அவர் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் இயக்கமும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாமல் இருக்குது ஏன்னா கடந்த கால அவங்களுடைய செயல்பாடுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த ரீசண்டாக இருந்த ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு வரைக்குமே கர்நாடகா காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும் இப்போ கூட பாருங்க அந்த மேக்தாத் அணைக்காக அங்கே இரிகேஷன் மினிஸ்டராக இருக்கிற சிவக்குமார் காங்கிரஸ் தான் அதை எடுத்து நம்மளாம் அங்கே போராடுறோம் இவங்க காங்கிரஸும் இங்கே உள்ளவங்க நம்மளோட போராடுறாங்க அவங்க ஒரு தேசிய கட்சி மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா வாக்கு வங்கி அரசியலை நம்பி மாநில கட்சியாக தான் இருக்க முடியும் இருக்க முடியும் அந்த ஸ்டேட்டுக்கு காங்கிரஸ்னால் அதுக்குன்னு தனி அஜெண்டா அப்படி இருக்கிறதுனால தேசிய கட்சிங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிகள்ங்கிறத தாண்டி அவங்க மேலே ஒரு அவங்களாம் ஒரு மாநில கட்சியாக தான் செயல்படுறாங்க அதனால் பிரதமர் யார் என்பதை தேர்தல் முடிந்த பிறகு தீர்மானிக்கிறது தான் சரியாக இருக்கும் காரணம் தமிழ்நாடு ஏமாந்துகிட்டே இருக்குது உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா நம்மளுக்கு தேவையானவற்றை நியாயமான கோரிக்கை நம்ம வைக்கிறது ஒன்றும் கர்நாடகாவிலேருந்து நம்ம லேண்டை கேட்கல கேரளாவிலேருந்து நம்ம ஒன்றும் வேறு எதுவும் அங்கே வந்து க அந்த ஏரியாவை எங்களோட சேர்த்து விடுங்கன்னு கேட்கல பெரியார் அணையிலேருந்து ஏற்கனவே உள்ள தண்ணீரை நாங்கள் பயன்படுத்துறது தான் கேட்குறோம் புதிய அணைகள் கட்டக்கூடாதுங்கிறோம் இங்கேயும் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தான் கேட்குறோம் எங்களுக்கு அந்த உரிமைகளை கொடுக்கறது தான் கேட்குறோம் நாங்கள் ஒன்றும் எதுவும் எக்ஸ்ட்ராவாக கேட்கல அதை நிறைவேற்றி தருவதற்கு முடியாத கட்சிகளை நீங்கள் ஓட்டு அழைத்து என்ன பயன் அதனால தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்து வச்ச மாதிரி நாங்கள் வந்து அதிக தொகுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது அதனால தான் நாங்கள் முப்பத்தி ஒம்போது தொகில போட்டிடுவோம் நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அங்கே போய் எங்களுக்கு அந்த மந்திரி கூட இந்த மந்திரி கூடலாம் கேட்க மாட்டோம் இந்தந்த நலன்கள் எங்களுடைய தேவைகள் இதையெல்லாம் நீங்கள் மாநிலத்தின் உரிமைகள்லாம் நிறைவேற்றித் தான் பிரதமாக தேர்ந்தெடுப்போம் என்று அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் எங்கள் அம்மாவுடைய வழியில் இருப்போம் அடுத்தது மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் கேள்வி எனது கேள்வி உங்களிடம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தனித்து போட்டியிடுவது என்பது சரியான முடிவுதானா ஏனென்றால் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களிலே தனித்து போட்டியிட்டாலும் முதன் முதலிலே அதிமுக ஜெயலலிதா அணியாக போட்டி போடும்போது கம்யூனிஸ்ட் கட்சியோடு தான் கூட்டணி கண்டார் எனது மறைந்த நண்பர் அரைந்தை நாராயணன் அவர் வந்து ஜனசக்தியின் ஆசிரியர் அவரும் நானும் தான் அந்த கூட்டத்திலே எல்லாம் கலந்து கொண்டோம் அப்படி இருக்கும்போது இந்த தனித்து போட்டி சரிதானா அனைத்து கட்சிகளுமே கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனவே நீங்களும் உங்களுக்கு என்று ஒரு தனி கூட்டணி அமைத்து இருந்தால் பலம் சேர்ப்பதாக அமையாதா ஒரே ஒரு எஸ்டிபிஐ கூட்டணி மட்டும் போதுமானது என்று இந்த தேர்தலிலே மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கேள்விக்கு சரியானது அது குறிப்பாக அவர் வந்து தலைவர் அத்தனை டேட்டாவும் அவருக்கு தெரியும் கூட நாங்க எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் எங்கள் கிளையில் ஐடியில் நாங்கள் வந்து அவங்க சொந்த ஊரில் எங்கள் நிர்வாகி இருக்கிறது வரைக்கும் சொல்லுவார் அந்தளவு அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லதும் கலை நிறுவனம் நன்றாக தெரியும் அம்மா வந்து எயிட்டி நைனில் நின்றாங்க உண்மைதான் அவருக்கு இன்னொன்று தெரியும் அதை என்ன என் மூலம் அதை கேட்குறாரு இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் செல்கிற இடத்துலலாம் எந்த இருக்கிற எந்த கட்சியோடு கூட்டணி சேராதருந்தான் சொல்கிறாங்க அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி தாய்மார்கள் பெரியவர்கள் ஆர்கே நகருக்கு முன்னாடியே அவனுக்கு ரெட்டையரில் வேணாம்ப்பா அது துரோகியல் கையில் இருக்காத போய் நீ கேட்காத வேறு சின்னத்தில் நின்று நாங்களாம் ஓட்டு போடுவோன்னு தான் சொன்னாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் எக்ஸாஜிரேட் பண்ணுவேன்னு நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தொன்று போலிங் முடியுது இருபத்தி மூணு நான் வந்து கிறிஸ்மஸ் விழா நல்லிணக்க விழா அருமனைன்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கேரளா பார்டரில் அருமனைங்கிற ஊரில் நடக்கும் விளவங்கூடு தொகுதியில் அதில் அம்மாலாம் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அதில் என்னை வந்து அழைச்சிருந்தாங்க நான் சொன்னேன் தேர்தலோ போலிங்கோ இல்லைன்னா நான் வர்றேங்கன்னு கரெக்டாக கவுண்டிங்க்கு முதல் நாள் இருபத்தி மூணு அங்கே போயிருந்தோம் அங்கே போகிறப்ப நார் கோயிலில் நான் இறங்கி தலைவர் சிலைக்கு மாலை போகிறப்ப அந்த ஊருக்கு மக்கள் என்ன பார்த்து குக்கர் ஜெயிக்கோ அப்படின்னாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்க இப்போ வந்து இப்போ ஐபிஎல் நடக்கிறப்ப அங்கே போய் பார்க்குறவங்க ஒரு இரு ஐம்பதாயிரம் பேர்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வீட்டில் பார்த்துருப்பாங்க ஏன்னா கிரிக்கெட் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு அது மாதிரி எனக்கு சொன்னாங்க தமிழ்நாடு முழுவதும் அடுத்த நாள் அந்த இருபத்தி நாலு புரட்சித் தலைவர் நினைவு நாள் அன்றைக்கி அந்த ரிசல்ட் வர்றப்ப நான் திரு போய் ஃப்ளைட்டில் ஏற போனேன் அந்த ஃப்ளைட் ம சார்ஜாலேருந்து வர ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டேன் அதனால் பை ரோடே வந்த மதுரை வரைக்கும் அங்கே வந்து எல்லா வீடுகள்லேயும் மதுரையில் வர சொல்கிறாங்க எல்லா வீடுகள்லேயும் இந்த இது ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி எல்லாம் அந்த ரிசல்ட் என்னான்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்துருக்காங்க அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி ஆர்கே நகரில் வெற்றி பெற செய்தாங்க அதே மக்கள் தான் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கூட்டணிலாம் வேணாம் நீங்கள் வந்து தனியாக போட்டிடுங்க அதாவது கூட்டணி வேணான்னு சொல்கிறது இந்த தேசிய கட்சிகளோடையோ இருக்கிற மற்ற கட்சிகள் மாநில கட்சிகளோ கூட்டணி வேணான்னு சொல்கிறாங்க அது சரிதான் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும் என்பதை நண்பர் சியாம் அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் கிரிக்கெட் சொன்ன உடனே கேப்டன் கூல் தோனி அரசியலில் கேப்டன் கூல் டிடிவி திநகரன் அது எல்லாருக்கும் தெரியும் தனித்து நிற்பதானே அவங்களுடைய தனித்தன்மையை அது அத்திய அந்த ஒரு சிக்னேச்சர் விட்டுக்கொடுக்க கூடாது என்பது தான் எங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்களே ஆமாம் ஆமாம் வேறு நிறைய பேர் கேட்குறாங்க அம்மா எயிட்டி நைன் அவர் சொன்ன கரெக்ட்டு தலைவர் அதுக்கப்புறம் அம்மா வந்து முப்பதாவது ஃபவுண்டேஷன் போட்டு நிற்க இந்த கட்சி வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக நிர்பிச்சிட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க அந்த ஃபவுண்டேஷனில் நாங்கள் நிற்கிறோம் ஆமாம் நாங்கள் தனித்து நிற்கலாங்கிற தகுதியோட தான் இருக்கோங்கிற பேரு தான் எங்களுக்கு இல்லை அண்ணா திமுக அம்மாவுடைய தொண்டர்கள் அத்தனை பேர் எங்களோட இருக்காங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு பேர் எங்களோட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறப்ப நாங்கள் போய் அவங்கள விட்டுட்டு வேற யார்கிட்ட போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் தான் அவங்க தான் எங்களோட இருக்காங்களே அலோன் பட் நாட் லோன்லி இல்லையா தனியா இருக்கீங்க ஆனால் தனிமையில் இல்லை அதுதான் சொல்லிக்கிறாங்க அடுத்தது லெனின் இந்தியன் கம்யூனிஸ்ட் காவிரி டெல்டா பிரதேசம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வரலாற்று தொடர்ச்சியாக விவசாய பகுதியாக அறியப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதி இன்றைக்கு மிக பெரும் சீரழிவை சந்தித்து வருகிறது சிலப்பதிகாரத்திலே புலம்பெயரா புனல் நாடு என்று அழைக்கப்படுகிறது புல புலம்பெயராத தன்மைதான் அங்கே அப்படி என்றால் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் விவசாயம் விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கிற நிலம் எனவே வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற பொருளிலே வந்தது ஆனால் இன்றைக்கு என்ன அவலம் என்றால் குடும்பம் குடும்பமாக குடிபெயர்ந்து தொழில் நகரங்களுக்கு படையெடுக்கிறார்கள் விவசாயம் பொய்த்து போய்விட்டது பட்டுப்போய் இருக்கிறவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு விவசாயம் குறித்த ஒரு சிறந்த திட்டம் இருக்கிறதா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியுமா அதற்கான திட்டமிடல் இருக்கிறதா என்பது தான் என்னுடைய முதல் கேள்வி நண்பர் லெனினுடைய கேள்வி தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே முதல் அம்சமே இதுதான் அதாவது அங்கே டெல்டா பகுதி மக்கள் அகதிகளாக அங்கேருந்து கிளம்பி வேறு இடங்களுக்கு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கே இந்த மத்திய அரசு கொண்டு வர இந்த திட்டங்களெல்லாம் தடை செய்வோம் அங்கே வந்து இப்போ எல்லாம் நான் போன வருஷம் பிப்ரவரி மாதமே அங்கே போனப்ப மக்கள் வந்து வைத்த கோரிக்கையை இந்த காவிரி டெல்டா பகுதி காவிரி படுகை மாவட்டங்கள் கடலூர் சேர்த்து புதுக்கோட்டை கடலூர் சேர்த்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்படும் அங்கு விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்தான் அனுமதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற எந்த ஒரு தொழிலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் விவசாயம் என்பது தொழில் அல்ல அது எங்களது வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நாங்கள் அங்கே வந்து விவசாயிகளோடு நானும் ஒரு விவசாயி வீட்டுக்கு பிறந்தவன் தான் நானும் அதே டெல்டா பகுதியில் பிறந்தவன் அதனால் அங்கு வாழ்கின்ற நமது மக்கள் அவர் சொல்கிற மாதிரி புலம்பெயர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னும் சொல்ல போனால் அந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் எடுத்தப்பட்ட சோமாலியா கண்ட்ரி எல்லாம் இதை மாதிரி இயற்கையை அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி அது ட்ரை பிளேஸா இருந்ததில்லை ஒரு காலத்தில் அதுவும் நம்ம நாடு மாதிரி தான் செழிப்பாக இருந்த பூமி சோழ நாடு மாதிரி இருந்த இடம் தான் அந்த இடங்கள்ல இது மாதிரி திட்டங்களை அறிமுகப்படுத்தினதுனாலதான் சோமாலியா வந்து அங்கே மக்கள்லாம் அவ்வளோ பசி பற்றிக்கு பண்றதுக்கு ஆளானாங்க அதே மாதிரி தான் போராடுறோம் அது அதில் நாங்களும் அவருக்கும் தெரியும் நடத்தி கட்சி அந்த ஆட்சியை நடத்தி காமிக்கும் போது புரியும் அது ஏன்னா நீங்கள் இப்போ அரசியல் சாயம் தோட பார்க்கலாம் நீங்கள் விவசாயம் பற்றி பேசினாலும் அடுத்தது செல்வ பெருந்தகை காங்கிரஸ் அவர் சில கேள்விகளை அளித்திருக்கிறார் நீங்கள் போகும் இடமெல்லாம் மக்கள் கூட்டுவதாக செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த மக்கள் கூட்டம் வாக்குகளாக மாறுமா திரு பெருந்தகை அவர் வந்து காங்கிரஸ் பேரீக்கத்தில் சேர்ந்தவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கிறவர் அவர் வார்த்தை சொன்னார் இதுதான் இதுக்கு முன்னாடி கேட்டாங்கல்ல இவங்க சவுத்தில் ஒண்ணி தான் உங்களுக்கு ஒரு தென் அது ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு சமுதாயத்தை பத்தி சொன்னாங்க அதெல்லாம் இல்லைங்கிறத அவர் செல்கின்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு கூட்டம் வருது அப்படின்னு இன்னொரு இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றார் அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறியதா ஆர்கே நகர்ல பார்த்தோம் அந்த எங்களுக்கு இருந்த அந்த ஆதரவு தான் நாங்கள் வாக்குகளமா இருந்துச்சு அது நிச்சயம் திருவாரூரில் இடைத்தேர்தல் நடந்திருந்தா அது இருக்கும் அது பயந்துக்கிட்டு அந்த தேர்தலை எப்படியெல்லாம் பகிரத முயற்சி செய்து உச்ச நீதிமன்றத்தை போய் நின்று தேர்தலை தள்ளி வச்சாங்க அந்த தேர்தல் வந்தால் நாங்களாம் அங்கே தஞ்சாவூர் நோக்கி தேர்தல் தள்ளுவாங்க தேர்தல் வந்து தஞ்சாவூர் நோக்கி படையெடுக்கிற எல்லாம் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி அதோ அங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் நிர்வாகி அவர் கோட்டூர் பக்கம் எங்க நேட்டிவ் பக்கத்துல உள்ள திரு ராமலிங்கிறவர் வச்சு கபில்ஸ் மேல வச்சு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த அளவுக்கு பகிரத முயற்சி நடந்தது அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆளுர் ஷானவாஸ் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை மிக தீவிரமாக அண்ணன் டிடிவி தினகரன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தாலும் எந்த கூட்டத்தில் பேசினாலும் அண்மை காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடன் உள்ளவரை சேர மாட்டேன் அரசியல் உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று மிக தீவிரமான நிலைப்பாட்டை அறிவிக்கிறார் தீர்க்கமாக அதை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய கேள்வி இந்த நிலைப்பாடு என்பது பாரதிய ஜனதா அரசு டிடிவி தினகரன் அவர்களை குறிவைத்து தாக்குகிறது என்பதற்கான பதிலாக அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஆபத்தான கட்சி மதவாத கட்சி நாட்டில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கிற கொள்கையுடைய கட்சி எனவே அதனோடு கூட்டணி இல்லை என்கிற சித்தாந்த அடிப்படையிலான நிலைப்பாடா என்பதை அண்ணன் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் நிச்சயம் இது தனிப்பட்ட முறையில் பிஜேபி எங்க மேல வைக்கிற தாக்குதலால இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப எல்லா இந்த கட்சிகள்லாம் இவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் சேர்ந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க மோடி எதிர்க்கிறாங்க மோடி இன்றைக்கு யாரை எதிர்க்கிறாருங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டில் கிளைகள் இல்லாத ஊரே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பாக ஒரு இயக்கமாக உருவாக்கியிருக்கு இந்த இயக்கம் ஆர்கே நகரில் மாபெரும் வெற்றி பெற்று இவங்க கூட்டணி கட்சி ஆகிய திமுகவை டெபாசிட் காலி பண்ணியிருக்கோம் ஆளுங்கட்சி அராஜகத்தெல்லாம் மீறி அவங்கள தோற்கடிச்சிருக்கோம் வாழ்நாள் உள்ளவரை நான் பிஜேபி கூட்டிகிட்டு இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்ண்ணா டெய்லி கால் உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பிஜேபியோடு கூட்டிகிட்டு இருக்கிறத சொல்ல முடியுமா சித்தா கொள்கையாத மதவாத சக்தி எதிர்ப்பாக யாராக இருந்தாலும் அதை எடுத்து போராடுறது தான் நாங்கள் பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் யாருக்கும் எதிரி இல்லை பெரும்பான்மைக்கும் வேண்டியவர்கள் சிறுபான்மைக்கும் வேண்டியவர்கள் எல்லாம் இருந்தால் தான் அமைதி பூங்காவாக இருக்க முடியும் சப்ரஸ்டு பீப்புள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வேண்டியவர்கள் முன்னேறியவர்களுக்கும் வேண்டியவர்கள் பெரும்பான்மைக்கு வேண்டியவர்கள் சிறுபான்மையினருக்கும் வேண்டியவர்களாக இருக்கிறது தான் எங்கள் இயக்கம் அதுதான் புரட்சித்தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தில் ஜாதி மத வேறுபாடு இல்லாத இயக்கம் எங்கள் இயக்கத்தில் உறுப்பினராக உள்ளவர் வேறு எந்த ஒரு சங்கத்தில் ஜாதி சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் எங்கள் கட்சியில் உறுப்பினர் இருக்க முடியாதுங்கிறது தான் எங்கள் கட்சியோட சட்டத்திட்ட விதியே அப்படி இருக்கிற ஒரு இயக்கத்தில் உள்ளவங்க நாங்கள் சித்தாந்த ரீதியாக தான் இருக்கிறோமே தவிர எங்கள் சித்தாந்தங்களை டெய்லி எழுந்திரிச்சு நாங்கள் சொல்கிறது இல்லை அவ்வளோ அடுத்தது நெய்வேலி பாலு உங்கள் கட்சியிலிருந்து பல பேர் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எந்த நம்பிக்கையில் தனித்து போட்டியிடுகிறீர்கள் கட்சியிலேருந்து யாரோ ஒருவரோ ஒரு குழுவினரோ செல்வதுனால ஒரு இயக்கம் பாதிக்கப்படுதுன்னா அது இயக்கமே அல்ல அதனால அதனால எங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு வரல இப்ப கரூர்ல இருந்து திரு செந்தில் பாலாஜி போனார்னா அவர் எதுல ஈர்க்கப்பட்டு போனார்னா அங்கே அடுத்து அதே இடத்துல அதே பதவியில் ஒரு வாரத்தில் இன்னொருத்தர் நியமிக்கப்பட்டார் அங்கே திரு தங்கவேலு இயக்கப்பட்ட மாவட்டச்சாளர் தான் இன்றைக்கி கேண்டிடேட்டாகவே நிற்கிறார் அதனால் எந்த பாதிப்பும் எங்கள் இயக்கத்துக்கு கிடையாது ஒரு தைரியம் இருக்குது உங்கள்கிட்ட அது வந்து ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்ல பட் செல்ஃபி அது குருட்டு தைரியம்லாம் இல்லைங்க உண்மையான தைரியம் அது அதாவது பசுமன் தேவரையா சொல்வார் தேசிய தலைவர் சொல்லார் வீரமற்ற விவேகம் வேஸ்ட்டு ஆமாம் விவேகமற்ற வீரமும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு இது வந்து வீர வீரத்துடன் கூடிய விவேகம் அல்லது விவேகத்துடன் கூடிய வீரம்